வணக்கம். இப்போது நான் தனித்திருப்பதால் என்னுடைய முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியிருப்பவர்களையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் அணிந்து கொள்ளுங்கள். டான்ஸ் செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நற்பாரதி மயில் வாகனம். சிறுமி ஹிசாலினின் சடலம் மீதான இரண்டாவது பிரேத பரிசோதனை ஆரம்பமாகியுள்ளது. ரிசர்ட் பதியுதீனின் இல்லத்தில் பணியாற்றி வந்த நிலையில் தீக்காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்த ஹிசாலினியின் சடலம் மீதான இரண்டாம் பிரேத பரிசோதனை இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹெட்டன் டயகம பேக்கில் உள்ள மயானத்தில் அவரது சடலம் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நேற்று தோண்டி எடுக்கப்பட்டது. நுரையீரல் நீதவானின் பிரசன்னத்துடன் ஹிசாலினியின் சடலத்திற்கு இரண்டாவது பிரேத பரிசோதனையை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட விசேட வைத்தியர் குழுவின் நிலையில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதனையடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் தோண்டி எடுக்கப்பட்ட சிறுமியின் சடலம் பேராதனை பூதனா வைத்தியசாலைக்கு நேற்று மாலை கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் இன்று இரண்டாவது பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ரிசர்ட் பதியுதீனின் கொழும்பில் உள்ள வீட்டில் வீட்டு பணிப்பெண்ணான தொழில் புரிந்து மலேகத்தின் டயகம பிரதேசத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுமி தீக்காயங்களுடன் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டபோது உயிரிழந்திருந்தார். விசாரணையில் அவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாக வெளியான தகவலைத் தொடர்ந்து ரிசர்ட் பதியுதீனின் மனைவி உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டு தடுப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக சிறுமியின் தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மேல்மரண விசாரணைக்காக நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய சிறுமியின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. சிறுமி ஹிசாலினியின் மரணத்திற்கு நீதிமன்ற வவுனியாவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசர்ட் பதியுதீன் வீட்டில் பணிப்பெண்ணாக பணியாற்றிய நிலையில் தீக்காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்த சிறுமி ஹிசாலினிக்கு நீதி வேண்டி வவுனியாவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரனின் வழிகாட்டலின் கீழ் மகளிர் அமைப்பின் ஏற்பாட்டில் வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் சிறுமி ஹிசாலினியின் மரணத்திற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். பெற்றோர்கள் வந்து 16 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புவதும் சரி, வேலையில் அமர்த்துபவர்களும் 16 வயசுக்குரிய பிள்ளைகளை அமர்த்தக்கூடாது என்பதை இந்த மகளிர் அணி சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இதற்கு அரசு தகுந்த நடவடிக்கைகளை இனிவருங்காலங்களில் எடுக்க வேண்டும் என்றும், இந்த சிறுமி போன்று இனிவருங்காலங்களில் எந்த ஒரு சிறுவர்களுக்கும் இந்த துஷ்பிரயோகங்கள் நடைபெறக்கூடாது என்பதையும் இந்த மகளிர் அணி சார்பாக நாங்கள் அரசிற்கு முன்வைக்கின்றோம். ரிசார்ட் பதியுதீன் முன்னாள் அமைச்சர் அவர்களுடைய வீட்டிலே நடைபெற்றிருக்கிற சம்பவம் குறித்து அங்கு பேச வல்லவர்களாகிய அவருடைய மருமகன் ஒருவர் கருத்து தெரிவிக்கும் போது, அவருடைய மாமனாருக்கு வீட்டிலே நடைபெறுகிற விஷயங்கள் ஒன்றும் தெரியாதென்றும், அவர் மேல்மாடியில் இருப்பதாகவும் வீட்டிலே யார் யார் வேலை செய்கிறார்கள் என்பது தனக்கு தெரியாது என்பதாகவும் முன்பதாக கூறி, அந்த உரையின் பின்பகுதியிலே அவர் வெளியிட்டிருந்த வீடியோவிலே மாமனார் வந்து இதுக்குரிய சரியான பதிலை வெளியிடுவார், உண்மையான தகவலை வெளியிடுவார் என்று கூறுகிறது என்றால் இவர்களுடைய உரை முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்கின்றது. அதேபோன்று அவருடைய கட்சியின் செயலாளரான எம் எஸ் எஸ் சமீர் அலி என்பவர் கருத்து தெரிவிக்கும் போது ஒரு காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்த போது, அவர் அங்கே அந்த நடைபெற்றிருந்த விபத்துக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமி என்று சொல்லி அந்த வார்த்தையை பிரயோகித்திருந்தார். அவர் ஒரு சட்டத்தரணி, அவர் அங்கே சப்மிட் பண்ணியிருந்தார் விபத்துக்கு உள்ளாக்கப்பட்ட என்று சொல்லி. அவர் பேசுகிறதானால் அங்கே பேசியிருக்க வேண்டும், அங்கே பிழை நடக்கவில்லை என்றால் விபத்துக்குள்ளான சிறுமி என்று சொல்லி, அவர் அங்கே விபத்துக்குள்ளாக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டார் என்று சொல்லி அந்த வார்த்தையை பாவித்திருந்தார். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு கேள்வியை உருவாக்குகின்றது. இவர்கள் எல்லாருமே சேர்ந்து மூடி மறைக்க முற்படுகிறார்களா என்பது எங்களுக்கு பெரும் கேள்வியை உண்டாக்கியிருக்கின்றது. ஆகவே இந்த அநாதரவான இந்த சிறுமி, கேட்பதற்கு யாரும் இல்லை என்று நினைக்கக்கூடிய மலையக வழித்தோன்றல்களிலே வந்த இந்த சிறுமியை வேலைக்கு அமர்த்தியதும் அல்லாமல்
அங்கே கொடூரமான முறையிலே அந்த சிறுமியினுடைய மரணம் சம்பவித்திருக்கின்றது. எனவே அந்த மரணத்திற்கு சரியானதொரு தீர்வு கிடைக்கப்பெற வேண்டும், தகுந்த முறையிலே விசாரணைகள் நடைபெற வேண்டும், எதுவித அரசியல் தலையீடுகளும் இன்றி எதுவிதமான அழுத்தங்களும் இன்றி விசாரணையிலே ஈடுபடுகிறவர்களுக்கு எந்த இடையூறுகளும் இல்லாமல் சுயாதீனமான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு நியாயமான தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் சரியாக அக்கறை எடுத்திருக்கின்றோம். எங்களுடைய தலைமையும் இதை உறுதியாக கூறியிருக்கின்றது. மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்து சேவை நாளை ஆரம்பமாக உள்ளது. மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்து சேவை நாளை முதல் இடம்பெற உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் திலீப் அமனுகம தெரிவித்துள்ளார். சுகாதார நடைமுறைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கி ஆரம்பிக்கப்படும் பேருந்து சேவையில் இருக்கைகளின் எண்ணிக்கைக்கு மாத்திரம் பயணிகள் பயணிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திங்கள் முதல் பயணக்கட்டுப்பாடு நீக்கப்பட்டால் அன்று முதல் மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்து மற்றும் தொடர்ந்து சேவைகளை ஆரம்பித்துள்ளதாக முன்னதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்திருந்தார். எனினும் தற்போது நாளை முதல் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்தை முன்னெடுப்பது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் திலீப் அமனுகம அறிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் எண்ணெயின் தரம் தொடர்பிலான சட்டங்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் அரந்திக பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாட்டின் தேங்காய் எண்ணெய் விலை குறைப்பு விடயத்தில் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பத்ரமுல்லை நெலு மாவட்டத்தில் உள்ள தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இறக்குமதி செய்யப்படும் எண்ணெயின் தரம் தொடர்பிலான சட்டங்கள் மீண்டும் வலுப்படுத்தப்பட்டு வருகின்றன. அன்று கலாநிதி என்னவெனிலா இந்த சட்டத்தை கொண்டு வந்தபோது இதற்கான ஏற்பாடுகள் இருக்கவில்லை. அஃப்லாடாக்சின் சர்ச்சையில் 10 விதத்துக்கும் அதிகமாக இருந்தால் இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெயை மீள் ஏற்றுமதி செய்யும் வகையிலான சட்டங்கள் தற்சமயம் உருவாக்கப்பட்டுள்ளன. இனி இந்த நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற தேங்காய் எண்ணெய் அஃப்லாடாக்சின் அளவு 10 விதத்தை விட அதிகரித்திருந்தால் நிச்சயம் அவை மீள் அனுப்பி வைக்கப்படும். எமது நாட்டில் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை பரிசோதனை செய்வதற்கான சட்டங்களும் இருக்கவில்லை. இன்று அதற்கான சட்டங்களும் கொண்டுவரப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் போதைப்பொருள் சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் நேற்று தினம் மேற்கொள்ளப்பட்ட போதைப்பொருள் சுற்றி வளைப்புகளில் 45 கிலோகிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஸ்ரேஷ்ட பிரதீப் போலீஸ் மாதிபர் அஜித் ரோகன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா போலீசின் மத்ரவிய சம்பந்தின் கர்ணுலாபன மிகவும் கிரியாத்மக கர்ணுலாபனம் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுவந்த நிலையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களை பண்டாரகமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 4 தினங்களுக்கு போலீஸ் காவலில் வைத்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அனுமதி பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் 2 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அவர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று சுமார் 6 கோடி ரூபாய் பணத்தை தனது வங்கிக் கணக்கில் பெற்றுக் கொண்ட பெண்ணொருவர் தொடர்பில் குற்றப் புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அங்குலான போலீஸ் பிரிவில் அங்குலான போலீசாரால் சோதனை நடவடிக்கையின் போது 5 கிராம் ஹெரோயினோடு 35 வயது பெண்ணொருவரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். இதன்போது அவரிடமிருந்து 19 லட்சத்துக்கும் அதிகமான பணத்தை போலீசார் கைப்பற்றியுள்ளார்கள். அதேபோன்று குறித்த பெண்ணின் வங்கிக் கணக்கை சோதனையிட்ட போது 10 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய் என தினமும் பில்லியன் கணக்கிலான பணம் அவரது வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்படுவது தெரிய வந்துள்ளது. இந்த பணம் ஹெரோயின் வியாபாரத்தினூடாக பெற்றுக் கொண்ட பணம் என்று தெரிய வந்துள்ளது. குறித்த பெண்ணை இன்று மொரட்டோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பல்வேறு குற்றங்களோடு தொடர்புடைய நாட்டிலிருந்து தப்பிச் சென்று ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் தலைமறைவாகியுள்ள தர்மஸ்ரீ என்பவரோடாகவே இந்த வியாபாரம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் அங்குலான போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வவுனியாவில் கோவிட் 19 தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வவுனியா மாவட்டத்தில் கடந்த 28ஆம் தேதி தொடக்கம் கோவிட் 19 தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், ஆசிரியர்கள், 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டு வருவதோடு இச்செயற்பாட்டினை சுகாதார பகுதியினர், கிராம சிவகர்கள், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து முன்னெடுத்து வருகின்றனர். இதே தினம் வவுனியா புதுக்குளம் மகா வித்தியாலயத்திலும் தடுப்பூசி வழங்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஈச்சம்புளம், புதுக்குளம், கல்மடு கிராம சிவகர் பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் ஆர்வத்துடனும் சுகாதார நடைமுறைகளை பேணி தடுப்பூசியினை பெற்றுச் செல்வதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இதுவரை வவுனியா மாவட்டத்தில் மாத்திரம் சுமார் 35,000 அதிகமானவர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார பகுதியினர் தெரிவித்துள்ளனர்.
Bavaniya Vaithya Sali, Bavaniya Tamil Mathiya Mahavidyalayam, Bavaniya Sugadhara Vaithya Adhikari Alavilakam, Naveen Nedungadi Vaithya Sali Pundra Idangalil, Thadupoosi Velangum Nilayangal Amaikkappattu, Thadupoosi Seluthappattu Varugindravai Kurippidathakkathu. ஜப்பானில் இருந்து மேலும் ஒரு தொகுதி அஸ்ட்ராசெனகா கோவிட் தடுப்பூசி டோஸ்கள் நாட்டை வந்தடையுள்ளன. உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் கோவிக்ஸ் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகள் இன்று பிற்பகல் நாட்டுக்கு கொண்டுவரப்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சென்னர் ஜெயசுமன் தெரிவித்துள்ளார். இதன்படி 728,460 அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகளை இன்று கிடைக்கப்பெற உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அஸ்ட்ராசெனகா முதலாம் தடுப்பூசி செலுத்தப்பட்ட சுமார் 540,000 அதிகமானோருக்கான இரண்டாம் சலுகைக்காக குறித்த தடுப்பூசிகள் முதற்கட்டமாக பயன்படுத்தப்படும் என ராஜாங்க அமைச்சர் சென்னர் ஜெயசுமன் தெரிவித்தார். இந்த தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதன் பின்னர் எஞ்சிய தடுப்பூசிகளை கேகாலி மாவட்ட மக்களுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் பௌதிக சிகிச்சை பிரிவு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் பௌதிக சிகிச்சை பிரிவு இன்று காலை 10 மணியளவில் திறந்து வைக்கப்பட்டது. பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் வேயண்ணா கமலநாதன் தலைமையில் மங்கள விளக்கேற்றலுடன் நிகழ்வு ஆரம்பமானது. மங்கள விளக்குகளை தியாகி அறக்கட்டளை ஸ்தாபகர் வீணா தியாகேந்திரன், மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆவண்ணா கேதீஸ்வரன், பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் வேயண்ணா கமலநாதன், மருத்துவ திட்டமிடல் பணிப்பாளர் எஸ் மோகனகுமார், வைத்தியசாலை நிர்வாக உத்தியோகத்தர், வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் உட்பட பலர் ஏற்றி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து பௌதிக சிகிச்சை பிரிவு கட்டிடத்தின் பெயர் பலகையினை தியாக அறக்கட்டளை ஸ்தாபகர் வீணா தியாகேந்திரன் திரை நீக்கம் செய்து வைத்தார். சிகிச்சை நிலையத்தை தியாக அறக்கட்டளை ஸ்தாபகர் வீணா தியாகேந்திரனுடன் மாகாண பணிப்பாளர் அவண்ணா கேதீஸ்வரன் மற்றும் திட்டமிடல் மருத்துவ அதிகாரி வைத்தியர் எஸ் மோகனகுமார் ஆகியோர் இணைந்து திறந்து வைத்தனர். நிகழ்வில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை வைத்தியர்கள் தாதியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். சம்பள உயர்வு கோரிக்கைகளை தற்போது பேசுவது சாத்தியமற்ற விடயம் என அமைச்சர் சி வி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் பலவித பணிநிறுத்த போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்ற நிலையில் கடந்த பல வருடங்களாக இருந்து வரும் சம்பள உயர்வு கோரிக்கைகளை இந்த தருணத்தில் பேசுவது சாத்தியமற்ற விடயம் என்று அமைச்சர் சி வி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பத்திரமுல்லை நெல்லு மாவட்டத்தில் உள்ள தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் கல்வி அமைச்சர் அமரர் ரிச்சர்ட் பாத்திரன இந்த விடயத்தை அதிகமாக பேசியதோடு தீர்வுகளையும் கொண்டு வந்தார். இருந்த போதும் அதன் பின்னரான அரசாங்கங்களின் போது தீர்வுகளை பெற முடியாது போனது. தற்சமயம் கொரோனா தொற்று உலக அளவில் அழிவை ஏற்படுத்தி வருகின்றது. எனக்கு கற்றுத்தந்த ஆசிரியர் தெய்வங்களிடம் கோரிக்கை விடுக்கின்றேன். போராட்டங்களை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் இதுவல்ல. மஹிந்த சிந்தனை போல இன்று சௌபாகிய திட்டத்தில் உள்ள விடயங்களை அமல்படுத்த முயற்சி செய்த போது எதிர்பாராமல் உலகளாவிய ரீதியில் கோவிட் தொற்று வந்ததினால் மக்களை உயிர்வாழ செய்வதற்கே முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது. அதற்கமைய உலக நாடுகளின் முன்னிலையாக நாங்கள் கோவிட் தடுப்பூசி அளித்து மும்முரமாக செயல்பட்டு வருகின்றோம். எதிர்வரும் அக்டோபர் ஆகின்ற போது அனைவருக்கும் தடுப்பூசி அளித்து நிறைவுபடுத்தலாம். நெருக்கடியான பொருளாதார நிலைமைக்கு மத்தியிலும் நாங்கள் இன்று அதனை முன்னெடுக்கின்றோம். தேசிய சமாதான பேரவையின் ஏற்பாட்டில் மலர் உப்புக்குளம் மக்களுக்கு குளிர்ப்பு பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் பயணத்தடை நீக்கப்பட்டுள்ள நிலையில் மன்னார் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட உப்புக்குளம் பகுதியில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்களை முதன்மைப்படுத்தி ஒரு தொகுதி நிவாரணப் பொருட்கள் இன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டத்தில் மத நல்லிணக்க செயற்பாடுகளில் ஈடுபட்டு வரும் தேசிய சமாதான பேரவையின் அனுசரணையில் தொடர்பாடலுக்கான நிலையம் ஏற்பாட்டில் அதன் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் ஜோன்சன் தலைமையில் உப்புக்குளம் பகுதியைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய உள்ளுணர்வுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. உப்புக்குளம் கிழக்கு மேற்கு பகுதியைச் சேர்ந்த சுமார் 70 குடும்பங்களுக்கு 2,000 ரூபாய் பரிமதியான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொதிகளை மன்னாநகர் பிரதேச செயலாளர் மானா பிரதீப், உப்புக்குளம் கிராம சேவகர், தேசிய சமாதான பேரவையின் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் மெனோஷன் பெரேரா மதத்தலைவர்கள் இணைந்து வழங்கி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நுவரெலிய மாவட்டம் லேர்தலையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் நடிகை கேசின் விஜயரத்ன உயிரிழந்துள்ளார். நுவரெலியா மாவட்டம் லெந்துளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நுவரெலியா தலவாக்கலை பிரதான வீதியில் லெந்துளை நகரத்திற்கு அருகாமையில் இன்று அதிகாலை 1 மணியளவில் இடம்பெற்ற விபத்து சம்பவத்தில் இலங்கையின் பிரபல நடிகை ஒருவர் உயிரிழந்துள்ளார். 75 வயதுடைய நடிகை பிரான்சிஸ்கோ ஹாட்கே தரஸ் கயசிங்க விஜயரத்ன என்ற நடிகையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நுவரெலியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றுக்கு சென்ற குறித்த நடிகை இன்று அதிகாலை நுவரெலியா ஹட்டன் பிரதான வழியாக கொழும்புக்கு தனது வேனில் பயணித்துள்ளார். அவர் பயணித்த வேன் லெந்துளை நகரத்திற்கு அருகில் பிரதான வீதியை விட்டு விலகி சுமார் 300 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்து சம்பவித்துள்ளதாக லெந்துளை போலீசார் தெரிவித்தனர். குறித்த வேனை செலுத்தி சென்ற சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கமே விபத்துக்கு காரணம் என போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. விபத்து தொடர்பில் வேன் சாரதி லெந்துளை போலீசாரால் கைது செய்யப்பட்டு நுவரெலியா நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த போலீசாரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விபத்தில் உயிரிழந்த நடிகையின் சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட செயலக திட்டமிடல் படிப்பாளர் எம் கிருபாசுதன் பணிப்பாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் கடந்த 3 வருடங்களாக திட்டமிடல் பணிப்பாளராக கடமையாற்றிய எம் கிருபாசுதன் விமான சேவைகள் மற்றும் ஏற்றுமதி விலை அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் பணிப்பாளர் நாயகமாக பதவி உயர்வுடனான இடமாற்றம் பெற்று செல்கிறார். இலங்கை திட்டமிடல் சேவையின் விசேட தரத்தினை கொண்டுள்ள இவர் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் திட்டமிடல் பணிப்பாளராக கடந்த 1/8/2018 தொடக்கம் 30/7/2021 வரை கடமையாற்றியுள்ளார். எதிர்வரும் திங்கட்கிழமை விமான சேவைகள் மற்றும் ஏற்றுமதி வலை அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் பணிப்பாளர் நாயகமாக பதவி உயர்வு பெற்று தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்க உள்ளார். பதவி உயர்வு பெற்றுள்ள எம் கிருபாசுதனுக்கு முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள் உத்தியோகத்தர்கள் மற்றும் ஊழியர் நலன்புரி சங்கம் ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் ஆனைப்பந்தி மெதடிஸ்த மிஷன் ஆரம்ப பாடசாலை நுழைவாயில் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஆனைப்பந்தி மெதடிஸ்த மிஷன் ஆரம்ப பாடசாலையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பாடசாலையின் நுழைவாயில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. தியாகி அறக்குடை நிதியத்தின் இயக்குநர் எஸ் தியாகேந்திரனின் 1 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ஆனைப்பந்தி மெதடிஸ்த மிஷன் பாடசாலையின் நுழைவாயில் அமைக்கப்பட்டு இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. வித்யாலய முதல்வர் ஜோவண்ணா ஜெகானந்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக தியாகி அறக்குடை நிதியத்தின் இயக்குநர் வாமதேவா தியாகேந்திரனும் சிறப்பு விருந்தினராக யாழ் மாநகர முதல்வர் வீணா மணிவண்ணன் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை முன்னாள் கணக்காளர் சானா தியாகராசாவும் கலந்து சிறப்பித்தனர். நிகழ்வில் பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் பழைய மாணவர்களும் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் 2 நாட்களை கொண்ட முதலுதவி பயிற்சி கருத்தரங்கு நடத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் அனைத்து பாதிப்புகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் 2 நாட்களை கொண்ட முதலுதவி பயிற்சி கருத்தரங்கு நேற்று மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. குறித்த கருத்தரங்கினை முல்லைத்தீவு மாவட்ட செயலக அனைத்து முகாமைத்துவ பிரிவு மற்றும் சர்வோதய அரசு சார்பற்ற நிறுவனமும் இணைத்து ஏற்பாடு செய்துள்ளன. கருத்தரங்கில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் 6 பிரதேச செயலர் பிரிவுகளில் உள்ள கிராம சேவகர் பிரிவுகளிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 30 இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டனர். நாட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த சகல பகுதிகளும் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. தனிமைப்படுத்தலிலிருந்து இன்று காலை முதல் மேலும் சில பகுதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ஜால் மாவட்டத்தில் உள்ள வடமராட்சி வடகு கிராம அலுவலர் பிரிவு இவ்வாறு தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி தெரிவித்தார். இதனையடுத்து நாட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த அனைத்து பகுதிகளும் தனிமைப்படுத்தலிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய மேலும் 93 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
நாட்டில் இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணி நேரத்தில் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய 93 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் கடந்த அக்டோபர் முதல் இதுவரை 52,719 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். பயண கட்டுப்பாடுகளை மீறி மாகாண எல்லைகளை கடக்க முயன்ற 284 நபர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மட்டக்களப்பு அமதகலி ஸ்ரீ மாமகேஸ்வரர் ஆலயத்தின் ஆடி அமாவாசை வருடாந்த மகோத்சவம் ஆரம்பமானது. ராமபிரானால் வழிபாடு செய்யப்பட்டதாக கருதப்படும் கிழக்கிலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு அமிதகலி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் ஆடி அமாவாசை வருடாந்த மகோற்சவம் நேற்று ஆரம்பமானது. மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் விசேடையாக பூஜை, மூலமூர்த்திக்கு விசேட அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து விசேட பூஜைகளைத் தொடர்ந்து வசந்த மண்டபத்தில் எழுந்தருளியுள்ள மாமாங்கேஸ்வரருக்கு விசேட பூஜைகள் நடைபெற்று சுவாமி உள்வீதியுலா நடைபெற்றது. எதிர்வரும் 8 தேதி வரையில் நடைபெறவுள்ள ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தில் பக்தர்கள் அனுமதிக்கப்படாமல் உபயகாரர்களை மட்டுமே கொண்டு உற்சவங்களை நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக மாவட்ட கோவிட் செயலணியின் தீர்மானத்திற்கு அமைவாக இம்முறை கொடியேற்றம் செய்யாமல் பக்தர்களின் பங்களிப்பின் அபிஷேக ஆராதனைகளுடன் வருடாந்த மகோற்சவம் நடைபெற்று வருகின்றது. தேர் உற்சவம் நடைபெறாது என ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ள நிலையில் எதிர்வரும் 8 தேதி முதல் முக்கியத்துவம் வாய்ந்த ஆடி அமாவாசை தீர்த்தோற்சவம் நடைபெறுகின்ற போதிலும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என நிர்வாகத்தினர் அறிவித்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் காரைதீவு அரச உத்தியோகத்தர்களுக்கு பெண்கள் அபவர்த்தி வேலை திட்டங்கள் தொடர்பாக தள்ளிவிடப்பட்டுள்ளது. கிரிசலிஸ் நிறுவனம் காரைதீவு பிரதேச செயலக பிரிவில் பெண்கள் அபிவிருத்தி தொடர்பான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் கிரிசலிஸ் நிறுவனம் மற்றும் அவர்களுடைய வேலை திட்டம் தொடர்பாக அரச உத்தியோகஸ்தர்களுக்கு தெளிவூட்டல் நிகழ்வு நேற்றைய பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் பிரதேச செயலாளர் எஸ் ஜெகராஜன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் உதவி பிரதேச செயலாளர், கிரிசலிஸ் திட்ட முகாமையாளர், மாவட்ட நிகழ்ச்சி திட்ட சிறுவர் மற்றும் பெண்கள் பிரிவு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் கிளைத் தலைவர்கள் போன்றோர் கலந்து கொண்டனர். வடக்கு மாகாணத்தில் மேலும் 80 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜால் மாவட்டத்தினை சேர்ந்த 62 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தில் 80 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜால் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் 517 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் ஜால் மாவட்டத்தினை சேர்ந்த 42 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தில் 60 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வேலணை சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் 19 பேர், ஜால் போதனா வைத்தியசாலையில் 18 பேர், சங்கானி பிரதேச வைத்தியசாலையில் 2 பேர், பண்டத்திருப்பு பிரதேச வைத்தியசாலையில் ஒருவர், வேலணை பிரதேச வைத்தியசாலையில் 2 பேர் என ஜால் மாவட்டத்தில் 42 பேர் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். வெளியூயா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 6 பேர், பொதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 4 பேர், பொதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் ஒருவர் என முல்லைத்தீவு மாவட்டத்தில் 11 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் 2 பேர், பளை பிரதேச வைத்தியசாலையில் ஒருவர் என கிளிநொச்சி மாவட்டத்தில் 3 பேர் தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். புளியங்குளம் பிரதேச வைத்தியசாலையில் ஒருவர், செட்டிக்குளம் ஆதார வைத்தியசாலையில் ஒருவர் என வவுனியா மாவட்டத்தில் 2 பேர் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் 2 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை ஜால் பல்கலைக்கழக ஆய்வுக்கூடத்தில் 208 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் ஜால் மாவட்டத்தினை சேர்ந்த 20 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஜால் பல்கலைக்கழக இந்து கற்கைகள் பீட பீடாதிபதி ஒருவர், வேலணை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 13 பேர், சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 6 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் மேலொரு கொரோனா மரணம் பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் மேலும் ஒருவர் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த யாழ்ப்பாணம் சந்திரமாதா கோவிலடியை சேர்ந்த 67 வயதுடைய ஆண் ஒருவரே இவ்வாறு தொற்றினால் உயிரிழந்துள்ளார். இதன் மூலம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 127 உயர்வடைந்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் நேற்றைய தினம் 54,769 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன.
வடக்கு மாகாணத்தில் நேற்றைய தினம் 54,769 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆவினா கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நேற்று வடக்கு மாகாணத்தில் செலுத்தப்பட்டுள்ள தடுப்பூசி தொடர்பில் அவர் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் நேற்று வடமாகாணத்தில் சினோபாம் முதலாவது தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இடம்பெற்றன. இத்திட்டத்தின் கீழ் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. ஜால் மாவட்டத்தில் 22,019 பேருக்கு, கிளிநொச்சி மாவட்டத்தில் 7,825 பேருக்கு, முல்லைத்தீவு மாவட்டத்தில் 10,343 பேருக்கும், வவுனியா மாவட்டத்தில் 14,582 பேருக்கும் என வடக்கு மாகாணத்தில் 54,769 பேருக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆவண்ணா கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் தீ விபத்தையடுத்து இதுவரையில் 473 கடல் உயிரினங்களின் உடல்கள் கரை ஒதுங்கியுள்ளன என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ விபத்திற்குள்ளானதை அடுத்து இதுவரையில் 473 கடல் உயிரினங்களின் உடல்கள் கரை ஒதுங்கியுள்ளன என சட்டம அதிபர் திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. கப்பல் தீ விபத்து தொடர்பான வழக்கு கொழும்பு மேலதிக நீதவான் லோகன் அபே விக்ரம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குற்றப்புலனாய்வு பிரிவு சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மாதவ தென்னக்கோன் இதனை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். வனவிலங்கு பாதுகாப்புத்துறையால் இந்த தரவு வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ள அவர் இவ்வாறு உயிரிழந்த கடல் உயிரினங்களிடையே 417 அமைகளும் 48 டொல்பின்களும் 8 திமிங்கிலங்களும் அடங்குகின்றன எனவும் அவர் தகவல் வெளியிட்டுள்ளார். அத்தோடு உயிரினங்களின் உடல்கள் மேலதிக ஆய்விற்காக அரச பகுப்பாய்வாளர் மற்றும் கால்நடை ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். தீ விபத்திற்குள்ளான எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலுக்கு அருகிலிருந்து பெறப்பட்ட நீர் மாதிரிகள் அரச பகுப்பாய்வாளர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன எனவும் பகுப்பாய்வில் நீர் மாதிரிகளில் பெட்ரோலிய கூறுகள் இருப்பது தெரிய வந்துள்ளது எனவும் அவர் மேலும் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். நாட்டில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. காலநிலை தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் நாட்டின் சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் ஹம்பாந்தொட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழைத்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்த வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கொழும்பிலிருந்து காலி வரையான கடற்பரப்புகளில் சிறிதளவில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு முதல் மேற்கு வரையான திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மழைத்தியாலத்திற்கு 25 தொடக்கம் 35 கிலோமீட்டர் வரை காணப்படும். காலியிலிருந்து மாத்தறை மற்றும் ஹம்பாந்தொட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் புத்தளத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மழைத்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. காலியிலிருந்து மாத்தறை மற்றும் ஹம்பாந்தொட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளும் புத்தளத்திலிருந்து மன்னார் வரையான கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.